ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் இவான்ஸ்லி. நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 2018 ப்ராஃபிட்டிக் கேம்ப்க்கு போனேன். அப்போ வந்து என்னுடைய நெத்தியில் வந்து ப்ரௌன் கலர் சிலுவர் இருந்துச்சு, சிலுவை சுற்றிலும் ப்ளூ கலர் லைட் இருந்துச்சு. நான் இந்த விஷயம் நான் பார்க்க சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் சின்ன வயசில் இருக்க சொல்லியோ எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் தூங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் எங்கள் அம்மா பக்கத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் எழுந்துட்டோன்னையும் எங்கள் அம்மாண்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். மலாபுரி ப்ராபர்ட்டி கேம்பில் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனம் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏ
ஏசப்பா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஆர்மர் ஆஃப் காட் ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பைபிள், ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணியிருந்தோம், ஸோ வர்ஷிப் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏசப்பா வந்து என்னை நரகத்தை கூட்டின்னு போனார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நிறைய சிரிப்பிலாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் யாரும் என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி கார்ட்டூன்ஸு சீரியல்ஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் நரகத்துக்கு போயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ப்ராஃபிட்டிக் கேம்பில் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏசப்பா பரலோகத்தை கூப்பிட்டு போனார். பரலோகத்தை கூப்பிட்டு போக சொல்ல கார்டன் இருந்துச்சாங்க. கார்டனில் நானும் ஏசப்பாவும் பேசி உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு, டைகர் லயன், எலிஃபண்ட்லாம் இருந்துச்சு. அது மாதிரி எல்லா அனிமல்ஸும் இருந்துச்சு. இதுதான் நான் பார்த்த விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெக்ஸ்ட் விஷயம் சொல்லட்டுமா, நம்ம மல்லாக்குடி ப்ராஃபிட்டிக் கேம்ப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்கன்னு, ஆனால் கூட நான் அதை விடவே மாட்டேன். அப்புறம் நான் மல்லாக்குடி ப்ராஃபிட்டிக் கேம்ப்க்கு போனேன். அதுலேருந்து நான் அதோட விட்டுட்டேன். அதை எப்படி விட்டேன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் விட்டுட்டேன். 3 வருஷம் ஆச்சு நான் கார்ட்டூனை விட்டு. இந்த மாற்றத்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அக்காவும் நானும் சேர்ந்து தரிசனம் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மல்லாக்குட்டி கிளாம்பில் அப்போ வந்து ப்ரேயர் பண்ணினதுக்கு சொல்லி நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெளிச்சம். அத்தனை நாள் வந்து நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணினதுக்கு சொல்லியே ஏசப்பா சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்ல பிள்ளையாக இருக்கணும், அப்பா அம்மா பேச்சு கீழ் படியணும்ட்டு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அக்காவுடைய தரிசனத்தை கேட்குறீங்களா? வந்து மல்லாக்குடி ப்ராஃபிட்டிக் கேம்பில் நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க சொல்லி எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தரிசனம் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க சொல்லி ஒரு இடத்துல வந்து நான் உட்காந்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடமே ரெட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த இடத்துல இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் அந்த என் பக்கத்தில் வந்து நிறைய 5 பிசாசுங்க இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 பிசாசுங்க என்னை ரொம்ப பயன்படுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏசப்பா நான் கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசாசுங்கெல்லாம் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தான் பார்த்தேன். தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு என்ன என் ஃப்ரெண்ட் தரிசனம் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நினைச்சிங்களா? அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குப்பா. சூப்பராக பாட்டு பாடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடினேன்ல, அதே மாதிரிதான் அவங்களும் சூப்பராக பாட்டு பாடுவாங்க. இப்போ நாங்கள் பாட்டு பாட போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
தந்தவரே நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே, உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளா, நாங்கள் தான் இவாஞ்சலி ஈவ்லியோட பேரண்ட்ஸ் பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்தே இவாஞ்சலி ஈவ்லி வந்து ஏசப்பா தரிசனம் மூலமாக கொடுத்த ரெண்டு பிள்ளைகள். அவங்க அவங்க 1 இயராக எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு நாள் சர்ச்சில் January 1st நான் நைட் ப்ரேயர் அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப 1 இயராக அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரேயர் டைமில் அந்த பலிபீடத்துலேருந்து ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு வந்து, அந்த குழந்தைக்கு 2 ரெக்கைகள் இருந்துச்சு. 2 ரெக்கைகளோடு என் கையில் அந்த குழந்தைய கொடுத்தாங்க. அந்த மந்த்தே எனக்கு குழந்தை அந்த பாப்பா கிடச்சிது. இப்போ இவாஞ்சலியுடைய அப்பா வந்து இந்த 2 பிள்ளைகளை பற்றி சொல்ல போகிறாங்க. இவாஞ்சலி நீவிலி நல்ல அன்பான பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளாக ஜபத்தோடு இருப்பாங்க. நல்ல பாசத்தோடு நம்ம நாங்கள் என்ன சொல்லணுமோ அது செய்வாங்க. கர்த்தருக்குள்ளாக நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் நல்லா வளருவாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா அடம்பிடிக்க மாட்டாள். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்பா. இதுதான் வேணும், அதுதான் வேணும்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாள். நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி செய்வாள். 2 பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி என் பிள்ளைகளாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 பிள்ளைகளும் வந்து அந்த கார்ட்டூன் பார்க்காம வந்து சாப்பிடவே மாட்டாங்க. டீ குடித்தாலும் அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு தான் அவங்க டீ குடிப்பாங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நிறைய டைம் வந்து ஏஞ்சல் டிவியில் கார்ட்டூன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து அந்த மல்லாக்குட்டிஸ் அந்த ப்ராப்டிக் கேம்ப்க்கு நாங்கள் போயிருந்தபோது அந்த ஃபஸ்ட் டைம், அதுதான் ஃபஸ்ட் நாள், அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்க வந்து 3 இயர்ஸ் ஆக போது இன்னும் அந்த கார்ட்டூன் சேனலை அவங்க பார்க்கவே இல்லை. அந்த சேனல் ஆண்டவர் கிருபையாக அந்த சேனல் பார்க்காதபடிக்கு அந்த ஒரே நாளில் அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் வந்து அந்த கேம்பில் பார்த்தோம். அன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள குறித்து வந்து, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக நிறைய நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னும்போது நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்கள குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடை வந்து ஏசப்பா காமிச்சாங்க. அவங்க ஒரு இரத்த சாட்சிகள் என்பதாக வந்து ஏசப்பா வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். பெரிய பொண்ணு வந்து ஸ்டேஜில் ஏசப்பா கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி நிறுத்தியிருந்தார். அதே போல்
பாப்பா வந்து ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, நான் ஸ்டேஜில் போயிட்டு சாட்சி சொன்னேன். ரெண்டாவது பிள்ளை ஈவ்லினை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவது எனக்கு பெண் குழந்தையே பிறந்துருச்சு. அது தரிசனம் மூலமாக தான் ஆண்டவர் பெண் குழந்தைன்னு ரெண்டாவதும் காமிச்சார். ஆனால் எனக்கு ரொம்ப கவலை, ரெண்டாவதும் பெண் குழந்தையே பிறந்துருச்சேன்னு. ஆனால் அவள் அந்த 3 இயர்ஸ் தான் ஆச்சு. நான் இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க டைமில் அவள் தூங்கிட்டு இருந்தாள். தூங்கிட்டே இருக்க சொல்ல அவள் ஒரு சடன்லி எழுந்து, அம்மா இயேசப்பா உன் பக்கத்தில் நின்று இருந்தார், வெளிச்சமாக வந்தது அப்படின்னு. அந்த சின்ன வயசுலேருந்தே இயேசப்பா வந்து அவளோட கூட பேசினார், பார்த்தாவ எல்லாருக்கிட்டையும் அவன் ரொம்ப அன்பாக இருப்பா, ரொம்ப அன்பாக நடந்துப்பா. விசேஷமாக அவள் வந்து எது ப்ரேயர் பண்ணாலும் நான் சொல்லிடுவேன், நீ ப்ரேயர் பண்ணி கேட்கணும், அப்போ இயேசப்பா கட்டாயம் உனக்கு கொடுப்பாருன்னு. அவள் எந்த ஒரு காரியத்தையும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாள், தொடர்ந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாள். அது ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொருளுமா நாங்கள் வாங்கினதெல்லாம் இயேசப்பா அவள் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி எந்த பொருள் வாங்கினாலும் அவர் பைபிளில் எழுதி வச்சிருவாள். அந்த அவர் ப்ரேயர் பண்ணோன்னு உடனே இயேசப்பா அவளுக்கு கொடுத்துருவார். இது மாதிரி அவளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து டெய்லி நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். டெய்லி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, ஒருத்தி பாட்டு பாடுவா, ஒருத்தி வந்து ஆண்டவரை பற்றி வசனங்களை சொல்லுவா. இது மாதிரி டெய்லி நாங்கள் தரிசனம் பார்க்குறது, இயேசப்பாவோட பேசுறது, அவங்க அந்த இரத்த சாட்சிகளாக எப்படி இருக்கணும் அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். தொடர்ந்து இதே போல் மீட்டிங்களுக்கு மலாக்குட்டிஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்கள், தரிசனங்களை பார்க்குறது, தேவ தூதர்களை பார்க்குறது. ஒன் டைம் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் ப்ரேயர் டைம்லேயே இருந்துகிட்டே இருந்தேன், நான் அவங்கள ரொம்ப அடிப்பேன். இப்போ பார்த்தாலும் கண்ட்ரோலாக இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும், கண்ணை மூடணும், ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பேன். பெரிய பொண்ணு தான், ரொம்ப நான் அடிப்பேன். ஆனால் இயேசப்பா அந்த டைமில் வந்து ஒருத்தவங்க ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல வந்து சொன்னாங்க, எனக்கும் சொன்னார், நீ அவங்க வந்து என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் யாரும் நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு ரொம்ப அழுகியாக வந்துருச்சு. நான் நிறைய அடிப்பேன் அந்த பாப்பாவை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அடிக்கவே கூடாது. ஒரு டைம் வந்து எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ப்ராப்ளத்தில் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டேன், அப்படியே சாவர மாதிரி ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன் நான். அப்போ வந்து ஆண்டவர் வந்து பேசினார், உனக்கு நான் திரும்ப ஜீவனை கொடுக்கறது, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் எனக்காக நீ வளர்த்து, நீ ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அந்த பிள்ளைகளை வளர்த்து என்னுடைய கரங்களில் நீ கொடுக்கணும், அதுக்காக தான் நான் உனக்கு இந்த உனக்கு நான் ஜீவனை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் இப்பயே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னார். அதிலிருந்து நாங்கள் இந்த ஏஞ்சல் டிவியில் எப்போ நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோமோ அதிலிருந்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி, நிறைய தரிசனங்களை பார்க்குறது, நிறைய ஆண்டவர் வெளிப்பாடுகளை பார்க்குறது, அப்படியே அந்த சொல்லப்போனால் எங்கள் வீடு ஒரு சின்ன பரலோகம் போல். நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுறது, யூதர் ராஜசிங்கம் தேவ தூதர்கள் அப்படியா எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது சொத்தே பைபிள் தான் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார். சின்ன பாப்பா ஈவ்லினை பற்றி சொல்கிறேன். அவள் வந்து எப்பயுமே நல்லா ஜெபிப்பா. அவள் என்ன ஜெபிக்கிறாளோ இயேசப்பா அப்படியே கொடுத்துருவாரு. அவளுக்கு வந்து அந்நிய பாஷை வந்து வரவே இல்லை, அபிஷேகம் வரவே இல்லை, போயிட்டு விளையாட்டு தனமாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்து இந்த 2018-19 வந்து நல்லா அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டா, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. எந்த ஒரு ஜெபனாலும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த பாப்பா அவ்வளோ ஒரு கருத்தா, அவ்வளோ ஒரு நல்லா அவள் ஜெபிப்பா. ஸ்கூலில் டைமில் வந்து டெய்லி ஏஞ்சல் டிவி ட்ராக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பா, கொடுத்துட்டு இது மாதிரி இயேசப்பா சீக்கிரமாக வரப்போகிறாரு, அப்புறம் அந்த அழிவை பற்றிலாம் எல்லா காரியத்தை பற்றி அந்த ஏஞ்சல் டிவியில் நாங்கள் கேட்குறது, நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் வர காரியம் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கூட ஷேர் பண்ணுவாள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க மிஸ்ஸே சொல்லுவாங்க, இவள் ரொம்ப சாஃப்டாக இருக்கா, ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறா. நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன், இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் யாருக்கூடமே இது வரைக்கும் சண்டை போட்டது கிடையாது, அடித்ததே கிடையாது, பொய் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எப்பவுமே நல்ல பிள்ளையா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் எனக்கு. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நான் பரலோகத்துக்கே போக வேணாம், ஏன்னா எங்கள் வீடே ஒரு பரலோகம் போல் இருக்கும். இயேசப்பா டெய்லி எங்கள் கூட பேசுவார், எங்கள் பிள்ளைகள் டெய்லி பாட்டு பாடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் 13 வருஷமாக சண்டே கிளாஸ் எடுக்கிறேன். ஏஞ்சி டிவியில் எனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு ஐயா, அதெல்லாம் அப்படியே பேசிக்காக அந்த அன்பு, அந்த அன்பை பற்றி அந்த காரியத்தை மட்டும்தான் எல்லா அது போல் ஐயா ரொம்ப அந்த அன்பை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்து
கொடுத்தாங்க. அது அப்படியே சண்டே கிளாஸில் ட்ரெயின் பண்ணுவேன், தாய்மார்களுக்கு கூட பேசுவேன், யூத் கூட அந்த காரியங்களை பேசுவேன். ஏன் எந்த மிஸ்ஸெல்லாம் நான் பார்க்குறோன்னு ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன், எந்த மிஸ்ஸெல்லாம் பார்க்குறோனோ ஐயா என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அது ஒன்று கூட நான் விடவே மாட்டேன். மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களும் ட்ரெயின் பண்ணுவேன். விசேஷமாக ஏஞ்சல் டிவி மூலமாக தான் நாங்கள் இப்படியா ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்தோம். சாதையாக்கும் ஏஞ்சல் டிவிக்கும் நாங்கள் கூடான கூடி நன்றிகளையும் ஏறு எடுக்கிறோம். ஆமே பேசினாலும் அன்பெங்கால் சத்தமிருக்கிற வெங்கல போலும் ஓசையை கைத்தால் போலும் இருப்பேன். நான் தேசம் வச்சு சகல ராசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கிறாங்க சகல விசுவாசம் இல்லைன்னா இருந்தாலும் அன்பெருக்கிறத்தால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு தானே அமைத்து நான் அன்னதானம் பண்ணாலும் என் சரீரத்தை சுற்றிருக்கு போவதற்கு கொடுத்தாலும் அன்பெருக்கிறத்தால் எனக்கு பிரஜம் ஒன்றுமில்லை. அன்பின் நிதியம் சந்தமும் தருமுறது அன்புக்கு போகாமல் அன்பு தன பொருளாது ஏமாப்பாடு ஆயக்கமாக செய்யாது தற்பது சின்னமணியாது தீங்கணையாது அநியாயத்தை சந்தேகப்படாமல் சத்தியத்தை சந்தேகப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையே விசாரிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பிருக்க முடியாது. திகசன ஆனாலும் வந்துப்போம் அணை வச்சின் ஆனாலும் வந்துப்போம் அறிவானாலும் வந்துப்போம் நம்மளே அறிவு குறையுள்ளது நான் திகசனை சொல்லிட்டாலும் குறையுள்ளது நிறைவாழ்ந்து வரும்போது குறைவாழ்ந்து வந்துப்போம் நான் குழந்தை அந்த வரை குழந்தை போல பேசினேன் குழந்தை போல செஞ்சேன் குழந்தை போல ரசித்தேன் நான் புஷ்ணான போதும் கணக்கத்தை வைத்தேன் இப்போது கண்ணாடல நேரமாக பார்க்கணும் அப்போதும் பார்ப்போம் இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அதே பற்றி பதே அணுகிறேன் இப்போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிறுத்துகிறது இவைகளை அன்பு விளையாது. ஆமேன். நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லிட்டா பழங்கானையும் பழிக்காரனையும் அடுக்கி போட தேவரின் உங்களுடைய சத்துருக்களின் மித்தம் குழந்தைகள் பாலக வாயினால் பலன் உண்டு பண்ணிரு சங்கீதம் 8:2. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சங்கீதம் 1 ஃபுல்லாக சொல்லட்டுமா? துர்மார்க்கருடைய அலசலில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரேசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளவுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பார்க்கடிக்கும் பதரை போல் இருப்பான். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் நீதிமன்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியை அழியும். இப்போ நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம், நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட வர்ஷிப் பண்ணுறீங்களா? தூதிகளின் வார்த்தையில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீர் சர்வவல்லவரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்று உயர்ந்தவரே எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் சார்வல்லவரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஆராதிச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களும் இது மாதிரி விஷயம் பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா சோத்ரம் சோத்ரம் இசப்பா இந்த நாளை குத்ததுக்காக நஞ்சி இசப்பா இசப்பா இப்போ கூட நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் இசப்பா இசப்பா அந்த பசங்களுக்கும் நல்ல தரிசனத்தை தாங்க சப்பா அவங்களுக்கும் அந்நிய பஷெல்லாம் தாங்க சப்பா இப்போ எங்களுக்கு கூட தந்ததுக்காக நன்றி சப்பா இசப்பா நாங்கள் சின்ன பிள்ளைங்க சாத்தானை ஜெயிக்க உதவி செய்யுங்க சப்பா இசப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா இசப்பா நாங்கள் ஸ்கூலுக்கு போக சொல்லி எங்கள் கூட இருங்க சப்பா வீட்டுக்கு வர சொல்லி எங்கள் கூட இருங்க சப்பா இசப்பா எந்த பிள்ளைங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது இசப்பா எங்கள் கூட இருங்க சப்பா இசப்பா இந்த லீவு கூட விட்டுருக்காங்க சப்பா அப்போ யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா அவங்க குடும்பத்தை சுற்றில உங்கள் ரத்தத்தை தெளிங்க சப்பா எங்கள் குடும்பத்தை சுற்றில உங்கள் ரத்தத்தை தெளிங்க சப்பா இசப்பா எங்கள் கூட இருங்க சப்பா நல்ல நிறைய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க சப்பா இப்போ அவங்களுக்கும் நிறைய இது மாதிரி விஷயம் காமிங்க சப்பா இசப்பா எங்கள் கூட இருங்க சப்பா ப்ளீஸ் சப்பா எங்கள் பசங்களுக்கும் எந்த நோய் வரக்கூடாதே சப்பா அந்த கொரோனா வைரஸ் கூட அழிங்க சப்பா இசப்பா அந்த அது வந்த வழியிலேயே போக உதவி செய்யுங்க சப்பா இசப்பா இங்கே இருக்க எந்த பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாதே சப்பா எங்கள் கூட இருங்க சப்பா நத்த மேசி நம்பி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே Thank you.